அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அலகம்துல்லா, நாங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கோம். இன்றைக்கி போய் சிவாயாவை நாங்கள் விட போகிறோம் வீட்டில் போய். ஸோ அதனால் ராம்நாடு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். சிவாயா ஊருக்கு போகிறா, அந்த வீடியோ தான் இன்றைக்கி வரப்போகுது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிவாயாவை நாங்கள் விட போகிறோம் வீட்டுக்கு. சிவாயா ஹாய் சொல்லு. என்ன அவ்வளோதானே ஹாயி? சிவாயாக்கு ரொம்ப சோகம். எப்போ உள்ள பென்சில் இது? கிட்டி வாங்கி கொடுத்தியலே. சிபாயா, சித்திய விட்டு போறிய, அப்புறம் எப்படி இருக்கு? முதல் பெயிண்ட் பிரிஸ் வாங்குவோமான்னு பாப்போம். எங்களோடு சேர்ந்து என் மூத்த நாத்தனாரும் எங்களோட வந்தாங்க. ஸோ பக்கத்து சந்து தான் அவங்க வீடு இருக்கு, அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு போறோம். அவளுக்கு எங்க கூட்டிட்டு போனாலும் ஜாலியா தான் வச்சிருப்பா. அத சொல்லுங்க. சிபாயா அஞ்சு நாள் எப்படி இருந்தானே தெரியல, நாள் போனதே தெரியல. ரொம்ப மூஞ்சி அவளுக்கெல்லாம் சோகமாகிடுச்சு. வீட்டை சித்தி வீட்டை விட்டு போகிறோம்னு, ரோஜாதசமியை விட்டுட்டு போகிறதுக்கு மண்டே அவளுக்கு சூளுங்கிறதுனால கொண்டு போய் விட வேண்டியதாயிருச்சு. அவளுமே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால இருந்தாலும் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. அவளுக்கு ரொம்ப முகம்லாம் வாடி போச்சு. சரி, இன்ஷால்லா பரிட்சை லீவு சமயம்தான் அவளை மறுபடியும் கூட்டிகிட்டு வரணும். ஒரு வழியாக அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. சேக்குக்கு வேறு ஃபீவர், அவனையும் சரி அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். சிபாயாவை விட்டுட்டு சேக்கையும் அப்படியே பார்த்தாப்புல ஆயிடுச்சு. என்ன செய்ய, எங்க ராவுத்தர் உட்காந்து? சரி சரி சரி, இந்த மாத்திரைக்கே தூக்கம் தான் வரும். மா நல்லா இருக்கமா? என்ன செய்ய, இது பேத்திய ஒப்படைச்சாச்சு. சண்டைங்கிறதுனால வீட்டில் எல்லாருமே இருந்தாங்க, அத்தாவும் வீட்டில் இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா போயிட்டு வருவா? அத்தா போயிட்டு வரேன். சரி சரி, லட்சுமி குட்டி பாய் சொல்ல அப்பாவுக்கு. போயிட்டு வரேன். சிபாயா பாய். சரி சரி தவறம்தான். அப்படியே வீட்டுக்கு வர்ற வழியில் ஒரு கேக் ஷாப்பில் கேக் வாங்கலான்ட்டு இறங்கியிருந்தோம். ஆனால் பெஸ்ட்டு மம்மி வெளியே அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த லைட்டுக்கே வந்து போகணும்னு தோணுச்சு. சரி, ரோஜா வந்து வீட்டில் விட்டு வந்தனால அவங்க சொல்லியே விட்டாங்க வரும்போது எங்களுக்கு எதாவது ஸ்வீட் வாங்கிட்டு வாங்கன்ட்டு. சரி, அப்படியே வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, ஸ்வீட்ஸ்லையும் சரி கேக்கு எல்லா இதுலேயுமே நல்ல சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. நாங்கள் வந்து சாக்லேட்ஸும் கொஞ்சமாக கேக்கும் ஸ்வீட்ஸும் வாங்கினோம். அவ்வளோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, வீட்டில் வந்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதாவது அங்கேயே நான் வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன். எதை வாங்குறதுனே எனக்கு தெரியலை, அந்தளவுக்கு நிறையா இருந்துச்சு. அதாவது நல்லா சுத்தமாகவும் வச்சுருந்தாங்க பார்க்க, அவ்வளோ நீட்டாகவும் அவ்வளோ க்ளீனாகவும் இருந்துச்சு. இப்போ கிளம்பியாச்சு, 9 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகவே ரோஜா திட்டினா ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சுண்டு.
இன்னைக்கு வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு சிம்பிளான ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறேன். இது பார்த்தா உங்களுக்கு என்னன்னு தெரியுது இல்லை, எனக்கு வந்து பட்டர் மாதிரி தெரியுது, வெண்ணெய் அந்த மாதிரி இருக்குது. இது வேறு ஒன்றும் இல்லைங்க. எனக்கு வந்து காலையில் வந்து பால் தெரிஞ்சு போச்சு, நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லை எங்கள் வீட்டில், அதனால் பால் வந்து தெரிஞ்சிருச்சு. அந்த பால் தெரிஞ்சதை வந்து அப்படியே தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதோட அந்த பால் இதை மட்டும் அந்த கெட்டியாக வரும்ல அதை மட்டும் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி பால் தெரிஞ்சு போச்சுன்னா அப்படியே கீழே ஊற்றிட்டு வேறு பாத்திரத்தில் வேறு பாலை ஊற்றி காய்ச்ச ஆரம்பிச்சிருவோம். இன்னும் அது மாதிரி இன்னும் பண்ணாதீங்க. அந்த தெரிஞ்ச பாலை எடுத்து ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக, அதாவது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, சீக்கிரமே பண்ணி முடிச்சிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க, இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம இந்த தெரிஞ்ச பழம் எடுத்துச்சுருப்போம்ல, அதை ஃபுல்லாக போட்டுட்டு அதில் போட்டோடனே அதை கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிரும். நம்ம என்ன தான் ஃபில்ட்ரு பண்ணிட்டாலுமே அதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கத்தான் செய்யும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபுல்லாக அந்த தண்ணி வந்து நல்லா இஞ்சணும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கூடவே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா சிம்ம சிம்ம கிண்டி விட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் உங்களுக்கு எதாவது வேலை இருந்தாலும் சிம்மில் வச்சுட்டு கூட நீங்கள் போயிடலாம். இது கொஞ்சம் அவ்வளோ அப்பவெலாம் செய்யாது. இது நல்லா சிம்ம சிம்ம ஆனால் கிண்டணும், தண்ணி நல்லா வற்றணும். தண்ணி வற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த எனக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தண்ணி வந்துருச்சு. இப்போ ஒரு நான் எனக்கு இனிப்பு தக்கன ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப சுகர் போடாதீங்க, ஒரு நார்மலாகவே போட்டுக்கோங்க. ரொம்ப தேகட்டும், ஏன்னா இதுவே பாலில் இது செஞ்சதுனால நம்ம வந்து ஒரு அளவாகவே இனிப்பு எடுக்கலாம். இப்போ ஒரு சின்ன பிஞ்சளவு ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி எனக்கு லைட்டாக இருக்குது, அது ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதை நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள், சுத்தமாக தண்ணி கிடையாது. நல்லா சிம்ம சிம்ம கிண்டிட்டேன். இதோட டேஸ்ட்டை பார்த்தா நம்ம வந்து சீம்பாலும் சொல்லுவோம்ல, அந்த டேஸ்ட் வரும், சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு, கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஓகே பாய்.